அனைத்து தமிழ் சினிமா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டாரில் என்னென்ன அப்டேட்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தோன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டீஸ் நல்லா பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். அந்த வீடியோ அப்போ நாங்கள் எப்பயுமே டெய்லி உங்களுக்கு தவறாமல் கொடுக்க முடியும். எஸ்டிஆர் ஃபேன்ஸ்லாம் பார்த்தா இந்த வருஷம் பார்த்தா எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்கெல்லாம் பார்த்தா ஒரு பயங்கர செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஏன்னு கேட்டால் எஸ்டிஆரோட பர்த்டே பண்ண இப்போ ரீசனாக வந்துச்சு. அதை பார்த்தா பயங்கர வெறித்தனமாக எஸ்டிஆர் பார்த்தா தன்னோட ஃபேன்ஸோட பார்த்தா பயங்கர செலிப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா அம்மாவோட ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாநாடு படத்தோட டீமோட ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாங்க. இவ்வளோ பண்ணுறாங்க. படத்துக்கான போஸ்டர்லாம் போகிறதுக்கும் நிறைய ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா படத்தில் பார்த்தா எக்கச்சக்க கேஷ்னு கூடனே சொல்லலாம். எஸ்டிஆர் சூரியல் ஆரம்பித்து எஸ்டிஆர் சந்திரசேகர் வரைக்கும் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு கேஷ்னு கூட பார்த்தா சிம்பு படத்தில் பார்த்தா ஃபஸ்ட் டைம் ஆட் ஆகிறாங்க. இந்த படம் பார்த்தா முழுக்க முழுக்க வெங்கட் பிரபுவோட ஒரு பாலிடிக்ஸ் படம். ஸோ அந்த ஒரு ஜானர் மையம் வச்சு தான் அந்த படத்தை எடுக்கிறதா நிறைய பேச்சுவார்த்தை பண்ணால் சமூக இடத்துக்கெல்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வெங்கட் பிரபு பார்த்தா ஃபஸ்ட் டைம் நம்ம எஸ்டிஆர் வச்சு ஒரு அரசியல் படம் பண்ணுறாரு. படத்துக்கு நைப் பார்த்தா ஃபேன்ஸ் மேல பார்த்தா பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போடுறாரு. நம்ம சுரேஷ் காமாஜ் வேறு தயாரிக்கிறாரு. படத்துக்கு வேறு ஒரு வேறு லெவல் ஐப்னே சொல்லலாம். நம்ம சுரேஷ் காமாஜ் பார்த்தா ரீசெண்டாக பார்த்தா எஸ்டிஆர் ஃபேன்ஸ் பார்த்தா பயங்கர விருந்து கொடுக்குற மாதிரி பார்த்தா மாநாடு படத்துக்கான அஃபீஷியல் ஷூட்டிங் டேட் பார்த்தா நேற்று அஃபீஸ்லேயே வெளியிட்டிருக்காருங்க. அதாவது பார்த்தா மாநாடு படத்தோட ஷூட்டிங் பார்த்தா பிப்ரவரி 19 அஃபீஸ்லாம் நாங்கள் தொடங்குறோம், இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எஸ்டிஆர் ஷூட்டிங்க்கு வந்துட்டாருங்க அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் போட்டு பயங்கரமாக அஃபீஸில் வெளியிட்டார். இதை பார்த்தா எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு இது போதுங்க, எங்களுக்கு இது மட்டும் போதும், இந்த அப்டேட் வச்சு நாங்கள் இன்னொரு வருஷம் செலிப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கர வெறித்தனமாக செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எது எப்படியோ கிட்டத்தட்ட பல வருட போராட்டங்களையும் தாண்டி ஒரு வழியாக பார்த்தா படத்துக்கான ஷூட்டிங்கை தொடங்க போகிறாங்க. தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஒரு படத்துக்கான ஷூட்டிங் தொடங்கி படத்துக்கான ஷூட்டிங்லாம் முடிச்சு ரிலீஸ் ஆகிற டைமில் பார்த்தா பல பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த படத்துக்கான ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்தா பல பிரச்சனைகள் சந்திச்சிச்சு. ஸோ இனிமேல் பார்த்தா படம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பார்த்தா முழுசாக ஷூட்டிங் தொடங்கி இந்த வருஷம் பார்த்தா கண்டிப்பாக மாநாடு படம் ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நம்ம சுரேஷ் காமாட்சி அஃபீஸியலாக சொல்லிட்டாரு. ஸோ எஸ்டிஆர் ஃபேன்ஸ்லாம் பார்த்தா பயங்கர செலிப்ரேஷன் இருக்காங்க. எது எப்படி பிப்ரவரி 19 பார்த்தா மாநாடு ஷூட்டிங் தொடங்கல ஒரு வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட் எனக்கு ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சினா நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் அந்த ஒரு வீடியோ வீடியோ முடிக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து பெறுவது உங்களில் ஒருவன் கனகராஜ்.